என் பேர் தடாகம் எஸ் கணேசன். 23 சின்ன தடாகம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கேன். இன்று காலை 29/9/2019 காலை 10:30 இருக்கும். எங்கள் வீட்டுக்கு சிஆர் ராமச்சந்திரன் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தலைமையில் செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒரு 150 பேர் இருக்கும். அவங்க வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தை பற்றியும் இங்கே இருக்கிற கனிம வள கொள்ளை பற்றியும் எதுவும் நீங்கள் பேட்டி கொடுக்கக்கூடாது, வழக்கு ஏதாவது போனீங்களன்னா உங்கள் குடும்பத்தோடு உங்களை கொன்றுவோம் அப்படின்னு கொலை மிரட்டல் வெடித்து 1 மணி நேரமாக வீடெல்லாம் புகுந்து ஒரே பிரச்சனை பண்ணாங்க. இதில் முக்கியமாக செங்கல் உற்பத்தியாளர் சங்க தலைவர் தர்மராஜ், விஎம்டி சேம்பர் உரிமையாளர் ரவி, சிஎஸ்டி சேம்பர் உரிமையாளர் சிஎஸ்டி தேவராஜ் மற்றும் சிஆர் ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு 150 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் கொலை மிரட்டல் விடுத்து கொன்று போடுவோம், நீங்கள் இனிமேல் எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாது, இல்லைனா ஊரை விட்டு உங்களை ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்ட்டு ரொம்ப த்ரெட்டனிங் பண்ணி வீடு புகுந்து கலாட்டா பண்ணி ஒரே பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இதனுடைய புகைப்படம் வீடியோ கவரேஜ் எல்லாம் இத்துடன் எடுக்கப்பட்டிருக்குது. எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா மாட்டேங்கிறாங்க, அதில் எடுத்துருக்குறோம். அவங்க கூட வந்து ரொம்ப தகாத வார்த்தைகளெல்லாம் பேசி முன்னாடி ஒரு சின்ன டோர் லாக் பண்ணியிருந்த ஸ்டீல் டோரு அதை காலில் உதச்சி ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு இந்த மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன். இவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் இதன் மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் உயிருக்கும் உடைமைக்கும் எந்தவித ஆபத்து ஏற்பட்டாலும் சி ஆர் ராமச்சந்திரன் மற்றும் அவங்க கூட இருக்க செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களுக்கு இது முழு பொறுப்பு அங்கிறது இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.